ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவெல்த்தில் பயாலஜி குரூப் எடுத்துகிட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா டுவெல்த்தில் நீங்கள் பயாலஜி மேக்ஸ் எடுத்து படித்ததுக்கப்புறமா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பெஸ்ட்டான கோர்சஸ் அப்படின்னு சொல்லி லிமிட்டடான கோர்சஸ் பற்றி சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம் அண்ட் அந்த கோர்ஸ் பற்றினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் லைக் நீங்கள் அந்த கோர்ஸில் என்ன படிப்பீங்க எத்தனை வருஷம் படிக்கணும் அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி என்ன சேல்ரி ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ வந்து செலவாகும் ஆவரேஜா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் நிறைய வீடியோஸில் வந்து பெஸ்ட்டான கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான் எடுத்து சொல்லியிருப்பாங்க நம்மளோட சேனல்லே கூட பெஸ்ட் கோர்சஸ்ன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் பட் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அந்த பெஸ்ட்டை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்க முடியும் இல்லையா அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறத இந்த வீடியோ வந்து சொல்ல போகுது மெடிக்கல் கோர்சஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் லா கோர்சஸ் பிஎஸ்சி கோர்சஸ் ஃபாரன்சிக் சயின்ஸ் ஃபேஷன் டெக்னாலஜின்னு இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ் பற்றியுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ இந்த கிளியாக ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன் ஆர் டூ இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புது வியூவராக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிற கேட்டகரி மெடிக்கல் கோர்சஸ் கேட்டகிரி தான் ஸோ அதில் ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோர்ஸ் தான் எம்பிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி ஸோ இதில் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்டர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் நெசசரியான ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த கோர்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒரு கிளினிக்கல் செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ட்ரெய்னிங்குமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க எப்படி வந்து ஒரு டிசீஸை ட்ரீட் பண்ணுறது டயக்னோஸ் பண்ணுறது அண்ட் பேஷண்ட்ஸை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது இது எல்லாத்தையுமே இந்த டிகிரியில் நீங்கள் கற்றுப்பீங்க அண்ட் இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் அதாவது ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து உங்களுக்கு கோர்ஸ் இருக்கும் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ஒன் இயர் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஸோ இன்டர்ன்ஷிப்போடு சேர்த்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜான ஸ்ட்ரக்சர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் கம்மியாக தான் வரும் ஸோ டென் தௌசண்ட்ல இருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் பர் இயர் இந்த தான் இருந்துட்டு இருக்கு இன்கேஸ் பிரைவேட் காலேஜாக இருந்தால் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ஸோ த்ரீ லேக்ல இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பர் இயர் இந்த ரேஞ்சில்தான் தான் இருக்கு அண்ட் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா எம்ப்ளாய்மெண்ட் ரூல்ஸ்ன்னு பார்த்தோம்னா மெடிக்கல் சர்ஜன்ஸாக போகலாம் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் பீடியாட்ரிஷியன்ஸ் ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இன் சர்ஜரி எக்ஸட்ரா இன்னும் நிறையா ரூல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது முடிச்சுட்டு நீங்கள் நிறையா ஹையர் ஸ்டடிஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கூட பண்ணலாம் ஆவரேஜான சேலரி ரேஞ்சுன்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம்லேருந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் பர் ஆனம் இந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த சாலரி ரேஞ்ச் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் ரேஞ்ச் தான் எக்ஸாக்டாக யாருனாலையுமே சொல்ல முடியாது பட் இந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்த கோர்ஸ் என்ன அப்படின்னா பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்ஸ் இந்த கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட வியூ அதில் பேரில் இருக்க மாதிரி டென்டல் சயின்ஸ் பற்றி தான் கம்ப்ளீட்டாக வந்து படிப்பீங்க டென்டல் ஹெல்த்து அதோட ஹைஜீன் அண்ட் அதில் ஏதாவது டிசீசஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது ட்ரீட் பண்றது ஆபரேட் பண்றது இந்த மாதிரி ஒரு சில விஷயம் எல்லாமே இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் இதோட டியூரேஷன் பாக்கும் போது ஃபைவ் இயர்ஸ் வரும் இன்டர்ன்ஷிப்பும் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகி தான் வரும் லாஸ்ட் ஒன் இயர் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆவரேஜ் ஆனா ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர்னு பார்த்தோம்னா இந்தியால ஃபிஃப்டி தௌசண்ட்ல இருந்து ஃபோர் லேக்ஸ் பர் ஆனம் இந்த ரேஞ்சில தான் இருந்துட்டு இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரோல்ஸ்ன்னு பார்க்கும்போது ஜென்ரல் டென்டிஸ்ட் அசோசியேட் டென்டிஸ்ட் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் டென்டிஸ்ட்ரி ரிசர்ச்சர் அசிஸ்டன்ட் ரிசர்ச்சர் இந்த மாதிரி நிறைய ஜாப் ரூல்ஸ்க்கு வந்து உங்களால போக முடியும் ஆவரேஜ் சேலரி சாலரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபோர் லேக்ஸ்லேருந்து டென் லேக்ஸ் பெர் ஆனம் இந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்கு ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து அதிகமாக அதிகமாக உங்களோட சாலரி ரேஞ்சுமே அதிகமாகும் நீங்கள் வந்து ஒரு ஓன் கிளினிக் கூட வச்சு ரன் பண்ணலாம் அடுத்த கேட்டகரி என்னென்னா மெடிக்கல் கோர்சஸ்லேயே ஆயுஷ் கோர்சஸ் அதாவது இந்தியன் மெடிசன்ஸ் அண்ட் ஹோமியோபத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கேட்டகரியில் வர கோர்சஸ் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிஏஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் சர்ஜரி இந்த கோர்ஸில் நீங்கள் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டிசீஸை டயக்னோஸ் பண்ணுறது ட்ரீட் பண்றது அப்படின்றத பற்றி கத்துப்பீங்க அண்ட் இதோட டியூரேஷனுமே ஃபைவ் பாய்ண்ட் ஃபைவ் இயர்ஸ் வருது இதுலையுமே இன்டர்ன்ஷிப் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன் இயர் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும் ஆவரேஜான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது இந்தியாவில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து த்ரீ பாயிண்ட் டூ லேக் பேர் ஆனம் இந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா ரெசிடண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டகிரி மேனேஜர் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆயுர்வேதிக் டாக்டர் ஜூனியர் கிளினிக்கல் ட்ரையல் கோஆர்டினேட்டர் இந்த மாதிரி நிறையா ஜாப் ரோல்ஸ்க்கு வந்து உங்களால் போக முடியும் ஆவரேஜான சேலரின்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் இந்த ரேஞ்சில் தான் இருந்துட்டுருக்கு அடுத்த கோர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா பிஹெச்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி ஸோ இந்த கோர்ஸ் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கிற டிசீஸை அவங்களோட பாடியோட நேச்சுரல் சிஸ்டமை வச்சே எப்படி ஹீல் பண்ணுறது அப்படின்றத பற்றி படிப்பீங்க அண்ட் டைல்யூட்டட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த பாடியோட நேச்சுரல் சிஸ்டமை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க ஸோ இதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக படிக்கிறதா இந்த கோர்ஸ் அண்ட் இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் இன்டர்ன்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுவாங்க லாஸ்ட் ஒன் இயர் ஆ சிக்ஸ் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும் ஆவரேஜான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் பர் ஆனம் இந்த ரேஞ்சில் தான் இருக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் அப்புறமா ஹோமியோபதி டாக்டர் மெடிக்கல் ஆஃபீஸர் ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறையா ஜாப் ரூல்ஸ் வந்து போக முடியும் அப்படி இல்லைனா லைசன்ஸ் மூலயமா நீங்கள் ஓனாவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஆவரேஜ் சேலரி ஃபோர் லேக்ஸ் பர் ஆனம் அடுத்த கோர்ஸ் வந்து பியூஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி ஸோ இதுவுமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான மெடிக்கல் சிஸ்டம் தான் இந்த யுனானி சிஸ்டம் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபயர் வாட்டர் ஏர் எர்த் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இந்த டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணுறது டயக்னோஸ் பண்ணுறது இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கற்றுப்பீங்க அண்ட் இந்த கோர்ஸில் டியூரேஷன் வந்து ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கும் ஆவரேஜான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டென் தௌசண்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பெர் ஆனம் இந்த ரேஞ்சில் தான் இருந்துட்டுருக்கு இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஜூனியர் யுனானி டாக்டராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் யுனானி தெரப்பிஸ்ட் யுனானி சர்ஜன் இந்த மாதிரி நிறைய ஜாப் ரூல்ஸ் வந்து நீங்கள் போக முடியும் ஆவரேஜான சேலரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டூ லேக்ஸ்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் பேர் ஆனம் இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு அடுத்த ஆயுஷ் கோர்ஸ் வந்து பிஎன் ஒய்எஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் இந்த கோர்ஸ் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா யோகா அண்ட் நேச்சுரோபதி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு டிசீஸை வந்து எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்றதான் இந்த கோர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணும் அண்ட் இதோட டியூரேஷன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு லாஸ்ட் ஒன் இயர் ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் ஆவரேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் இந்த ரேஞ்சில் தான் இருந்துட்டுருக்கு அண்ட் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நேச்சுரோ தெரபிஸ்ட் நேச்சுரோ தெரப்பி கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணலாம் ஆவரேஜ் சாலரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் த்ரீ டூ ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற ஆயுஷ் கோர்ஸ் என்ன அப்படின்னா பிஎஸ்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி ஸோ இதில் வந்து சித்தா ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே ஹேர்ப்ஸ் யூஸ் பண்ணி அதாவது மூலிகைகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த கோர்ஸில் படிப்பீங்க அண்ட் டியூரேஷன் வந்து தான் இன்டர்ன்ஷிப்பும் இருக்கும் ஆவரேஜான இந்த மாதிரி தான் மாதிரிதார் அது முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் சித்தா பேத்தாலஜிஸ்ட் ட்ரக் மேனுஃபேக்சரர் டீச்சராக கூட போகலாம் ரிசர்ச்சர் மெடிக்கல் கன்சல்டன் டெர்மடாலஜிஸ்ட் சிரோ பிராக்டர் இந்த உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் ஆவரேஜான சேலரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் த்ரீ டூ ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் இந்த ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்கு அடுத்த கேட்டகரி வந்து வெட்னரி சயின்ஸில் இருக்கிற ஒரு மெடிக்கல் கோர்ஸ் தான் எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் பிவிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் ஸோ இது வந்து என்னென்னா அனிமல்ஸ்க்கு இருக்கிற டிசீஸை எப்படி கியூர் பண்ணுறது டயக்னாஸ் பண்ணுறது இதை பற்றி எல்லாம் போய் படிக்கிறது தான் அண்ட் டியூரேஷன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கும் ஆவரேஜான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்தியாவில் டென் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் பிரான்ணம் இந்த ரேஞ்சில் இருந்துட்டு இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா வெட்டனரினா போகலாம் சர்ஜன் ரிசர்ச்சா வெட்டனரி கன்சல்டன்ட் ப்ரொஃபஸராக கூட போகலாம் ஆவரேஜான சேலரி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் பேர் ஆகுது இப்போ நம்ம பார்த்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது ஸோ அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து டுவெல்த் முடிச்சிருக்கணும் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சென்டேஜ்னாச்சும் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படி இல்லைன்னா பாட்னி ஜுவாலஜி கூட படிச்சிருந்துருக்கலாம் அண்ட் அதே மாதிரி மெடிக்கல் கோர்ஸஸ்க்கும் இப்போ நான் சொன்ன எல்லா ஆயுஷ் கோர்சஸ்க்குமே நீட் வந்து கம்பல்சரி ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நீட் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும் அதுவே லாஸ்ட்டை நம்ம மென்ஷன் பண்ண வெட்னரி சயின்ஸ்க்கு வந்து மெரிட் பேஸ்ட் அட்மிஷன் தான் நீட் எக்ஸாம் வந்து கிடையாது ஸோ வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அடுத்த கேட்டகரி வந்து மெடிக்கல் அடுத்தபடியா இருக்கிறது தான் பேரமெடிக்கல் கோர்சஸ் நிறைய பேர் வந்து மெடிக்கல் எடுக்காமல் எடுக்காமடிக்கல் கோர்சஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருந்தீங்கன்னா இது எல்லாமே தான் வந்து நீங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் பி ஃபார்ம் பிபிடி பிஏஎஸ்எல்பி பிஎஸ்சி நர்சிங் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி கார்டியோ பால்மினரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி ஆப்ரேஷன் டெக்னாலஜி கார்டியோ Technology, critical care technology, BSE dialysis technology, physician assistant, accident and emergency care technology, respiratory therapy. ஆப்டோமெட்ரி ஆக்கியபேஷனல் தெரப்பி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் இந்த கோர்ஸில் கிட்டத்தட்ட நம்ம நிறைய கோர்ஸஸ்க்கு வந்து தனித்தனியாக செப்பரேட்டடாக வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் அதோட ஸ்கோப் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படி இல்லைன்னா கீழே வந்து மெடிக்கல் கோர்ஸஸ் வித் அவுட் நீட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட் வந்து போட்டிருப்போம் அதில் மேக்ஸிமம் இந்த கோர்சஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும் ஒன்று ரெண்டு தான் மிஸ் ஆகிருக்கும் ஸோ அதையுமே நம்ம வந்து ஃபர்தராக ஃபியூச்சரில் போடுற வீடியோஸில் வந்து கவர் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து இதில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் வந்து எடுத்து படிக்கலாம்னு இருக்கீங்க டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து நிறைய பேருக்கு பயாலஜி எடுத்தாலுமே இன்ஜினியரிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்ஜினியரிங்ல அனிமல் ஹஸ்பண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் தான் இது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பீடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி பிடெக் டைரி டெக்னாலஜி ஸோ இது எல்லாத்திலையுமே அதோட நேம் ஏற்ற மாதிரி அது ரிலேட்டடாக தான் படிப்பீங்க ஸோ இதை பற்றி எலோபிரேட்டாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்தடுத்து வீடியோஸில் வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்க்கும்போது மேக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இன்ஜினியரிங்னாலே மேக்ஸ் கட் ஆஃப் வந்து ரொம்ப முக்கியம் அண்ட் இந்த இன்ஜினியரிங் கோர்ஸஸ்க்கு மட்டும் பயாலஜியும் முக்கியம் பயாலஜி அப்படி இல்லைனா பாட்னி ஜுவாலஜி வந்து எடுத்து படிச்சிருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது ரெண்டையுமே வந்து சேர்த்து எடுத்துப்பாங்க கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணும்போது அது ரெண்டையுமே பிரித்து சேர்த்து எடுத்துப்பாங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாமே வேற இன்ஜினியரிங் கோர்சஸ் அதர் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கும் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமே பயாலஜி வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து பயாலஜி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தால் போதும் அடுத்தது இது இல்லாமல் என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது அப்படின்றதோட லிஸ்ட்டு தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் வீடியோட லென்த்தை கன்சிடர் பண்ணி நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அதாவது ரீட் பண்ணாமல் ஜஸ்ட்டு டிஸ்பிளே மட்டும் பண்ணுறேன் நீங்கள் ஒரு செகண்ட் வந்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு என்னென்ன பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரான்ச் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஏஐடிஎஸ்க்கு அரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் சிஎஸ்இ ஐடி இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங் பிரான்சஸ்க்கு தனித்தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு இன்ஜினியரிங் இல்லாமல் த்ரீ இயர் அண்டர் கிராஜுவேட் டிகிரி படிக்கிறதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இன்ஜினியரிங்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் பற்றின வீடியோவும் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அடுத்தது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ் என்னென்ன இருக்குதுன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பிஎஸ்சி பிளான் பயாலஜி அண்ட் பிளான் பயோடெக்னாலஜி பிஎஸ்சி பிஷரீஸ் இந்த மாதிரி ஒரு சில கோர்ஸஸ் எல்லாம் இருக்குது ஃபிஷரீஸ் பற்றியும் பிளான் பயாலஜி அண்ட் பிளான் பயோடெக்னாலஜி பற்றியும் ஆல்ரெடி வீடியோ இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் இருக்கு அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் பற்றி யாருக்காச்சும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் இருக்க வீடியோஸில் போஸ்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற எல்லா கோர்ஸஸ் பற்றின டீட்டெயில்ஸையுமே நான் இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து தெளிவாகவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கோர்ஸ் நேம் மட்டும்தான் தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு வந்து தெளிவாக டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்

வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக போயிடும் அதுக்காக தான் நான் வந்து அந்த வீடியோவை ரெஃபர் பண்ண சொல்கிறேன் ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ நம்ம வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸுங்கிறத பார்க்கலாம் ஆர்கிடெக்சர் படிக்கணும் அப்படின்னா பிஆர்க்கு இருக்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஸோ இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டியூரேஷன் இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து அந்த வீடியோவில் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது டேட்டா சயின்ஸ் கரியர்ல என்ட்ராகணும்னு நினைக்கிங்கன்னா பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் அப்படி இல்லைனா என்ஜினியரிங் டிகிரி ஏதாவது பிடெக் சிஎஸ்சி அந்த மாதிரி எடுத்து படிச்சுட்டு ஏதாவது சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம் ஆர்எல் ஸ்பெஷலை

அண்ட் அடுத்தது நிறைய பேருக்கு இந்த காஸ்டியூம் டிசைன்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்க வந்து ஃபேஷன் டெக்னாலஜி ஃபீல்ட் பர்சூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபேஷன் டிசைன் இந்த கோர்ஸ் இருக்கு அண்ட் இதுக்கு சிமிலரான கோர்சஸும் இருக்கு டாப் காலேஜஸ்ல வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எல்லாம் எக்ஸாம் ஆல்ரெடி நான் சொன்ன அந்த வீடியோல வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் அதுக்கு அடுத்து லாஸ்டா பிஎஸ்சில இருக்க கோர்சஸ்க்கும் சரி பிஏல இருக்க கோர்சஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே நீங்க வந்து எலிஜிபிள் உங்களுக்கு எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா எடுத்து படிக்கலாம் இந்த வீடியோல நான் சொன்ன எந்தெந்த கோர்ஸுக்கு எல்லாம் டீடைல்டான வீடியோ இருக்கும் அப்படி இல்லைன்னா வேற ஒரு வீடியோவில அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அந்த வீடியோஸோட எல்லா லிங்க்கையுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எல்லா கோர்ஸஸ் பற்றியுமே தெளிவாக நான் ஸ்டார்டிங்கில் மெடிக்கல் கோர்ஸஸ் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக வீடியோவோட லெந்து வந்து ரொம்ப ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்டேயே போயிடும் அதனால தான் நான் வந்து ஆல்ரெடி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்க ஒரு வீடியோவோட ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கும்போது அந்த லிங்க்ஸ் மூலிமா நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக ஸோ எந்தெந்த வீடியோ ரெஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்றது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து மெடிக்கல் கோர்சஸ் பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் பாராமெடிக்கல் கோர்ஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு தான் மெடிக்கல் கோர்ஸஸ் வித் அவு நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது ரெண்டு பார்ட்டாக இருக்கும் ஸோ அதோட லிங்க் வந்து கீழே இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்ஜினியரிங் கோர்ஸஸ்க்கு கரியர் இன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி பிளே லிங்க் வந்து கீழே இருக்கும் அதுக்கப்புறம் ஆர்க்கிடெக்சரில் ஸ்டார்ட் பண்ணி வீடியோடு எண்டு வரைக்கும் நான் சொல்லியிருக்க எல்லா கோர்ஸஸுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் என்ன படிக்கலாம் அப்படின்ற அந்த வீடியோஸில் தான் இருக்கும் ரெண்டு பார்ட்டோட வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் ஸோ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மறக்காம உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்